Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. பொங்கும் நாளினிலே இனிய நல் வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல் வேளையிலே தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உன்மான்மாவோடும் இருப்பதாக ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய திருப்பெடுத்து முன்பாக நாம் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் கொண்டவர்களாய் நாம் கூடியிருப்பது அந்த ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை நோக்கத்தோடும் ஒரு ஆவலோடும் கூட இந்த ஆவலை ஆண்டவர் நிறைவு செய்கிறார். இந்த பலியிலே அவருடைய அந்த அன்பான பிரசன்னத்தில் இணைந்து மகிழ நம் பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உமை என்றும் மென்மைப்படுத்துவோமாக. உமோடு தூயாவியாரை ஒன்றி பிள்ளைந்தென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 34-42 முடிய. அந்நாள்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது,
இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவா. என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவா. என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா, தலைவா அன்பினை பொடிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. சொந்தம் யாவும் என் தேவையாகும், நீர்தானே நீர்தானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா.
சொர்க்கம் யாவும் என் தேவையாகும். நீர்தானே நீர்தானே இறைவா, என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் உன் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் இறங்கிட வருவாய், என் சுவாச காற்றே என் வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா, அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல்நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும், சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கும் இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாட்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள்.
அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் தர்மையான ஆசீர்வாதமான வேளையில் வார்த்தையினுடைய அந்த ஒளியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எந்த சூழலிலும் ஆண்டவருக்குள் நாம் நிறைவான ஒரு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களாக பயணிக்க வேண்டும் என்பதற்கு இந்த வாசகங்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிற பாருங்கள். நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்த்தோம், இங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை. இயேசு சுவாமி என்ன இருக்கிறது என்று சோதிப்பதற்காகவே கேட்கிறார். அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இயேசுவோடு கூட பயணிக்கிறவங்க, இயேசுவோடு இருந்தவங்க, இயேசு செய்கிறதை பார்க்கிறவங்க, ஆண்டவருடைய அற்புதங்களை அறிந்தவங்க, இருந்தாலும் அவர்களுக்கு அந்த சூழலில் யோசிக்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு மனநிலை. இவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுமா? அதாவது ஒரு இயலாத ஒரு மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு 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 சூழல் அந்த, இது முடியாது. நமக்கு பல பேர் அப்படி தான். அதான் ஏற்கனவே நான் கூறியிருக்கேன், நம்ம பேசும்போதே, நம்ம ஒருத்தரோடு உரையாடும் போதே நம்முடைய வாயிலிருந்து அடிக்கடி வருகிற வார்த்தை இல்லை இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்க ஒருத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அது இல்லை பிரதர் அப்படின்வோம், அது அப்படி இல்லை அப்படின்வோம். இது நமக்கு இயல்பாக உள்ளுக்க ஊறி போய் கிடக்கு. இந்த இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இது சீடர்கள் மத்தியில் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, உன்னால் முடியும் நம்புறியா? ஆண்டவரே நீங்கள் நினச்சா முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த வாய் வரலை அவங்களுக்கு. அப்போ கடவுள் இன்றைக்கி நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்குறார், இந்த சூழலில் நீ எப்படி யோசிக்கிற? அப்போ இன்றைக்கி முதல் வாசகத்தை பார்க்குற போது பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட இயேசுவை கொண்டுட்டு திரும்பவும் அதே பிரச்சனை. இயேசுவை கொன்று போட்டார்கள், மீண்டும் இயேசுவுக்கு பிறகு சீடர்களையும் கொள்வதற்காக துடிக்கிறாங்க, அவங்கள அவங்க கைது செய்கிறாங்க. அப்போ இயேசு ஒருவர் மட்டும் இருந்தார், அதனால் அவங்க அவரை இயேசுவை மடக்கிட்டாங்க. இப்போது நிறைய பேர் சேர்ந்து கொண்டாங்க. இப்போ எல்லாரையும் அவங்க திருப்பி அந்த தண்டனைக்கு உட்படுத்தினா மக்கள் கொதித்தெழுவார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கள குறித்து அவங்க அல்லலப்படுறாங்க. அவங்க அல்லல் பட்டு அந்த சபைகளெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த திருத்தூதர்களுடைய செயல்பாடை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். திருத்தூதர்கள் அந்த நேரத்துக்களில் என்ன செய்து வந்தாங்க? நன்மை செய்து வந்தாங்க. ஆண்டவர் வந்து இறந்துட்டார், நமக்கு எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிற அந்த உயிர்ப்பினுடைய அனுபவம் அதுவாக இல்லை. இயேசு உயிர்த்த பிறகு அவங்க ஒளிந்து கொண்டிருந்தாங்க, கதவுகளை அடைத்து கொண்டிருந்தாங்க. இயேசு அவர்களுக்கு காட்சிகளை கொடுத்து அவர்களை மீண்டும் பலப்படுத்தின பிறகு அவர்கள் உயிர்த்த இயேசுவின் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் மாற ஆரம்பித்தாங்க. அப்படி உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சிகளாய் மாற ஆரம்பித்த பொழுது அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, நன்மைகள் செய்ய ஆரம்பித்தாங்க. தொடக்க நூல் 4:7 நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்வார் காயினை பார்த்து, நீ நன்மைகள் செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நன்மை செய்யாமல் போனீன்னா பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாசப்படியில் படுத்திருக்கும், அதை நீ அடக்கி ஆளணும். இவங்க ஒரு பாவத்திற்கான ஒரு போராட்ட உலகத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கான உலகத்துக்குள்ளே இப்போ பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சாவோ வாழ்வோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இந்த உலகத்தினுடைய பெருமை, இந்த உலகத்தினுடைய பற்று, இதை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுடைய பயணம் ஒரு ஃப்ரீ பேர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரமான பறவை எப்படி வானத்தை சிறகடித்து பறக்குமோ, அதே போல் அவர்கள் என்ன செய்தாங்க? இக்கட்டான சூழல்கள், வேதனையான சூழல்கள் இருந்தபோதெல்லாம் அவங்க என்ன செய்தாங்க? சிறகடித்து பறக்க ஆரம்பித்தாங்க. திருத்தூதர் பணியில் பார்க்குறோம், 2:42 திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம்பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. இப்போ மக்கள் எல்லாம் திருத்தூதர் கற்பிக்கிறதுலாம் அவங்க ஒன்று சேர்றாங்க. திருத்தூதர் கற்பித்ததை அவங்க உள்வாங்குறாங்க. அப்போ செயல்பட ஆரம்பித்தாங்க. இப்போ திருத்தூதர்கள் தங்கள் பணி என்ன? நற்செய்தி, கடவுளுடைய அந்த திட்டத்தை அறிவித்து கொண்டே போகுது. 2:43 பார்க்குறோம், திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. அவங்க கடவுளுடைய திட்டத்தை அறிக்கை செய்து கொண்டே போக போக அருஞ்செயல்களும் அற்புதங்களும் நடந்துச்சு. இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், இன்றைக்கி வலுக்கட்டாயமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பக்கம் அருஞ்செயல் நடப்பதாக மேஜிக்கெலாம் போட்டு காட்டக்கூடாது. இன்றைக்கி நிறைய பிரசங்கியார்கள் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். நம்ம பார்த்ததில்லை, அப்படி கேள்விப்படுறோம்.
பொய்யாக தங்களுடைய நிலையை வந்து உயர்த்தி கொள்வது, பொய்த்தனமாக வழிபாடுகளை நடத்துவது, வழிபாட்டில் யாரோ ஒருத்தர் விழுவதைப் போல் நடித்து அதில் ஒரு பெருமை தேடுவது, பொய்யானவைகளை பிரசுரிப்பது, நான் பிரசங்கம் வச்சேன்னா நான் வந்து ஜபிச்சேன்னா இதெல்லாம் நடக்குதுன்னு அவங்களே சொல்லிக்கொள்வது, இதெல்லாம் இப்போ நம்ம பொய் வாக்கினருடைய அடையாளங்களாக நம்ம பார்க்குறோம். எதுவுமே கிடைக்கலன்னா பிசாசை கையில் வச்சுக்கிறது, வீட்டுக்குள்ளே போய் பிசாசு இருக்குதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து பிழைப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியர்களை நம்ம பார்க்குற விதமாக இருக்கிற ஆண்டவருடைய திருத்தூதர்கள் அப்படி இல்லை. அவங்க எதை குறித்தும் கவலைப்படாமல் ஓடுறாங்க. அவங்க பெருமையை குறித்து கவலை இல்லை. பாருங்கள், இன்றைக்கி வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திற்கான முன்மொழி என்ன தெரியுங்களா? இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். நாமெல்லாம் பெருமையாக பேர் கிடச்சிச்சுன்னா தானே மகிழ்ச்சி அடைகிறோம். அவங்க எதுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க பாருங்கள், அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். இன்றைக்கி நம்ம வாழ்கிற சூழல்லையும் அப்படி தான். நீங்கள் நன்மை செய்கிற போது உங்களுக்கு அவமரியாதையும் ஒரு அவமதிப்பும் கிடைக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதை குறித்து மகிழ்ச்சியோடு கடந்து செல்லணும். ஏன்னா நாம் செய்கிறது சரி, நாம் செய்கிறது உண்மை அப்படின்னா நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த மகிழ்ச்சி வெளியிலிருந்து வர மகிழ்ச்சி அல்ல, மாறாக உள்ளே உறைந்து கிடக்கிற உன்னதருடைய மகிழ்ச்சி, அவர் கொடுக்கிற உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி. அதான் சொன்னார், உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன். உலகம் தரக்கூடிய மகிழ்ச்சி வெளியிலேருந்து வரக்கூடிய மகிழ்ச்சி, அது போயிடும், அது மாயை, அது நிலைத்து நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற இந்த மகிழ்ச்சி உள்ளிருந்து வெளியே வருவது, அதை யாராலையும் எடுக்க முடியாது. அதைத்தான் அவர்கள் செய்து காட்டுறாங்க. 4:7 திருத்தூதர் பணியில் அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார். சொல்கிறாங்க, இயேசு ஆண்டவருடைய பெயரால் செய்கிறோம். அப்போ அவங்கக்கிட்டேருந்து உள்ளே இருக்கிறது யார்? இயேசு ஆண்டவர். அந்த இயேசு ஆண்டவருக்காக அவங்க பண்ண, யார் இந்த இயேசு? நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு ஒன்று பெருமையாக அரச இதில் வீட்டிருந்தவர் இல்லை, அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டவர். பாருங்கள், அவமானத்திற்குரிய சின்னமாய் தன்னை படைத்தவரை நோக்கி, படைத்தவருக்காக இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். திருத்தூதர் பணி 4:33 பார்க்குறோம். திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதி ஆய்பெற்றிருந்தனர். இவங்க அறிவிக்கிற அந்த நற்செய்தி வல்லமையாய் கடந்து சென்றது, அநேக ஆத்மாக்களை ஆண்டவர் பக்கமாக இழுத்து வந்தது. பாருங்கள், அங்கே முதல் வாசகத்தில், இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், அங்கே ஒரு இனம் சாப்பாட்டுக்காக கூடியிருந்தது, உணவுக்காக. ஆண்டவர் அந்த இனத்தை உணவினுடைய இனமாக அங்கே அடையாளப்படுத்துகிறார். ஆனால் இங்கே உணவுக்காக கூடுகிற கூட்டமல்ல, மாறாக வானக விருந்தாக இறங்கி வந்த இயேசுவுக்காக கூடுகிற கூட்டம். இன்றைக்கி நாமளும் யோசித்து பார்க்கணும், நாம் வந்து ஆண்டவருக்காக கூடின கூட்டத்தில் நிற்கிறோமா, அல்லது இங்கே வந்தால் நமக்கு சோறு கிடைக்கும், நமக்கு மதிப்பு கிடைக்கும். நிறைய கிறிஸ்தவங்க நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். நமக்கு இந்த கோயிலில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோன்னா அங்கே ஒரு பொறுப்பு கிடைக்கணும், அங்கே ஒரு அதிகாரம் இருக்கணும். அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த கோயிலை விட்டு ஓடிடுவாங்க அவங்க, அப்புறம் அந்த பங்கு கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஃபாதர் வந்து அந்த பொறுப்பை எடுத்துட்டார்னா, ஏன்னா அவங்க அதிகாரத்துக்கு தான் உட்பட்டவங்க. ஒரு சில பொறுப்புகளிலிருந்து எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஓடி போயிடுவாங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் அந்த பங்கு கோயில்களில் சண்டை சச்சரவுகளுக்கு உரிய அடையாளமாகவே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஐடென்டிட்டி கிரைசிஸ், அவங்க இருப்பதை அவங்க அறிந்து கொள்ளணும். சில பேர் இப்படி வெளியில் வந்து பிரசங்கம் பண்ணுறதை பெருமையாக பார்க்குறாங்க, அது கடவுளுடைய அழைப்பா இன்னும் உணர முடியல. இதுக்கெல்லாம் பின்னணியாக இருக்கிறது உலகத்தினுடைய ஒரு பண்பு. உலகத்தின் தலைவன் என்ன செய்கிறான்? தேடு தேடு என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறான். ஆனால் ஆண்டவர் அப்படியே இல்லை. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை திருத்தூதர்கள் எடுத்து சென்றார்கள். அவங்க அசிங்கப்பட்டதை குறித்து வெட்கப்படுறாங்க. யாருடைய பெயரால் நான் அசிங்கப்பட்டேன்? ஆண்டவருக்காக. அதை பெருமையாக அவங்க கருதுகிறாங்க. இன்றைக்கி நம்ம வீடுகளில் நீங்கள் போய் வாழ போகிற இடத்துல ஒரு மருமகளோ, வாழ வந்த இடத்துல ஒரு மாமியாரோ, அந்த மாமியார் அந்த மருமகள் செய்கிற காரியத்தையோ, அல்லது குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் செய்கிற தவறையோ நம்ம தட்டி கேட்கும் போது அல்லது நெறிப்படுத்தும் போது நம்ம காயப்படலாம். உடனே என்ன நடக்கிறது? அந்த காயங்களை நம்ம ஊதி பெரிதாக்கி சண்டையிட்டு அந்த குடும்பத்தை உடைத்து, யாராவது திருத்தூதர்களைப் போல நம்ம யோசிக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிக்கிற குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, யார் திட்டுனா? கூட்டுக்கார் தானே. யார் திட்டுனா? எங்கள் அத்தை தானே. யார் பேசிவிட்டா? மருமவை தானே. சரி போ அப்படின்னு போகிற குடும்பங்கள் இன்றைக்கி வளர்ந்துருக்குது. அந்த குடும்பங்களுடைய பிள்ளைகள் செய்த சாட்சிய வாழ்க்கை, அவங்க உள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சாட்சிய வாழ்க்கை, அவங்க உள்ளே செய்த தியாகங்கள்
வெளியில் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்தியிருக்கிற அந்த நிலையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும், அந்த குடும்பங்கள் திருத்தூதருக்கு ஒப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ ஒருத்தவங்க திருத்தூதர் செஞ்சாங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போவதில்லை, அப்ளை பண்ணணும். பங்கில் பங்கு தந்தையர்கள் இருக்கிறாங்கன்னா எல்லா பங்குகளும் 100% ஓகேன்னு சொல்ல முடியாதுங்க. முக்காவாசி பங்கில் குருக்களை காயப்படுத்துகிறாங்க. குருக்கள் பொறுமையோடு இருக்கிறாங்க, அவங்க மன்னிச்சு போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி திரு அவையில் இந்த பங்கு தலங்கள் எல்லாம் சிறந்து விளங்கி கொண்டு இருக்கிற எந்த குருவானவர் ரியாக்ட் பண்ணி அந்த மக்களை அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த பங்குகள் வளர்ச்சி அடையாமல் நிற்கும். ஒரு பங்கு நல்லா ஒரு பங்கு தந்தையின் கீழே வளருது அப்படின்னா அந்த பங்கு தந்தை பல காயங்களை தன் உள்ளே தாங்கி கொண்டு இருக்கிறார். அவர்கள் இயேசுவுக்காக மகிழ்ச்சி அடைகிறாங்க. பாருங்களேன், இதோ வார்த்தை நற்செய்தியில் பார்த்தோம், அவங்களுக்கு மண்ணான்கிற உணவை பழைய ஏற்பாட்டில் கொடுத்த கடவுள் இங்கே பசிக்க அப்பத்தையும் வாட்கோதுமை அப்பங்களை பகிர்ந்து கொடுக்கிறாரு. ஆனால் இந்த கூட்டம் வாட்கோதுமை அப்பங்களுக்கோ மண்ணாவுக்கோ மகிழ்ந்து கிடந்தவங்க அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை என்கிற மண்ணாவுக்கு மகிழ்ந்து கிடந்தவங்க. திருப்பாடல் 78:24 பார்க்குறோம், அவர்கள் உண்பதற்காக மண்ணாவை மழையென பொழியச் செய்தார், அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இதோ இந்த மண்ணா, இயேசு என்கிற மண்ணா, வானத்திலிருந்து இறங்கி வந்த மண்ணா. யோவான் 6:49 பார்க்குறோம், உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மண்ணாவை உண்டபோதிலும் இறந்தனர், உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். பாருங்க, இந்த இயேசுவை தான் அவங்க எடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அதை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் வாழ்வை உணர்ந்து கொண்டாங்க. இன்றைக்கி நாமும் ஆண்டவரை, உண்மையான ஆண்டவரை நற்கருணையில் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வினுடைய அர்த்தம் நம்மளுடைய வீட்டில் தெரியணும், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் தெரியணும். ஆண்டவர் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார், நீ வெளிப்படுத்துவாயா அப்படின்னு. 2 கொரிந்தியர் 12:10 கிறிஸ்துவில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக சீடர்கள் இருந்தாங்க, அதே போல் நாம் இருக்க முயற்சிக்கணும். என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும், இதில் ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கும். பவுலடியார் வந்து இதெல்லாம் சொல்கிறார், என் வலுவின்மை, இகழ்ச்சி, இடரல், இன்னல், நெருக்கடி, இதில் எல்லாத்துலேயும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஒரு சில பேர், ஒரு மகள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி என்கிட்ட அவங்க அழுதாங்க, இந்த மாதிரி வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து மாட்டிக்கிட்டேன், நான் என்ன செய்கிறதுனே தெரியல, இங்கே நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு அவங்க மனக்கவலையை கொட்டுறாங்க. ஒருத்தர் இல்லை, ரெண்டு பேர் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் கொட்டுறதுக்கு கொட்டி கொண்டு தான் இருக்கிறீங்க. அப்படி மனக்கவலையை கொட்டுறவங்க எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும், நான் கிறிஸ்துவுக்குள் இழந்து போவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். இதோ கிறிஸ்துவுக்குள் நீ நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறாய். அந்த இடத்துல ஆண்டவர் எதுக்கு உன்னை போய் நட்டு வச்சார்? அந்த இடத்துல நீ ஒரு ஒளியாக கிறிஸ்துவிற்கு சாட்சியாய் நிற்கணும். நீ கரங்களை உயர்த்தி, திருத்தூதர்கள் என்ன செய்தாங்க? கூடி வந்து ஜெபிச்சாங்க, ஆண்டவருடைய நற்செய்தியை போதித்தாங்க. அங்கே என்ன நடந்துச்சு? அருஞ்செயல்கள், அற்புதங்கள் நடந்துச்சு. அதே போல் நீங்களும் செய்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அது அருஞ்செயல்களும் நடக்கும். நீங்கள் நிற்கிற இடம், உங்களுடைய குடும்பம் அமைதியின் இல்லமாய் மாறும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடிகள் மாறும். உன் கணவன் பிடிக்கப்பட்டு கிடக்கிற அந்த இறுக்கமான பிடிப்பு நிலையிலிருந்து வெளியே வருவார். உன் மனைவி வெளியில் வருவாங்க, உன் மாமியார் வெளியில் வருவாங்க. அப்போ யார் அங்கே போராடுவது? யாராவது ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளிருந்து ஆண்டவருக்காக எழுந்து நிற்கிற பொழுது, ஆண்டவரில் மகிழ்ச்சி கொண்ட பிள்ளையாய் நீங்கள் நிற்கிற பொழுது, அந்த குடும்பம் மிகுதியான பலனை கொடுக்கிற ஆசீர்வாதங்களாக மாறும். ஆண்டவர் மகிழ்வோடு கொடுத்தார், கவலையோடு இல்லை, மகிழ்ச்சியோடு இந்த 5 அப்பங்களையும் 2 மீனையும் பகிர்ந்து கொடுத்தாரு. எத்தனை கூடைகளில் எடுத்தார்கள்? 12 கூடைகளில் எடுத்தார்கள். இதுதாங்க நிறைவு அடையாளம். நீங்களும் ஆண்டவருடைய பெயரால் கொடுத்து பாருங்க. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். எதற்கு உன்னை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சார்? வேதோ பவுலடியார் சொல்றது போல, உன் வலுவின்மையில், உன் இகழ்ச்சியில, உன்னுடைய அவமானத்தில், உன்னுடைய நெருக்கடியில, உன்னுடைய இல்லல் இன்னலில், எல்லா சூழல்லையும் நீ என்ன செய்? கிறிஸ்துவை சார்ந்திரு. ஆண்டவருடைய வார்த்தை, கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல இடம் கொடுத்துருக்கிறார்.
அவங்க என்னை காயப்படுத்தும் போது நான் ஆண்டவருக்காக அதை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் சிலுவையில் காயப்பட்ட பொழுது, இதோ நீ தெய்வத்தின் மகனாயிருந்தா, கடவுளின் பிள்ளையாயிருந்தா இறங்கி வாயா என்று அவர்கள் சவால் விட்டார்களே, அப்படித்தானே உனக்கும் அந்த அவமானங்கள். அப்படிப்பட்ட அவமானங்களிலெல்லாம் நீ பொறுமையாயிரு, ஆண்டவருக்கு அதையெல்லாம் நீ மகிழ்ச்சியினுடைய அடையாளமாய் கொடு. திருத்தூதர்கள் அப்படி தான் கொடுத்தாங்க. பாருங்கள், முதல் வாசகத்தில் அவங்களுக்கு என்ன கிடைச்சிது, கடைசியாக அவர்கள் நைய புடைத்து அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்களேன். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து, நைய புடைத்துன்னா என்ன, அடித்து அனுப்பி விட்டாங்க, அடிக்கிறாங்க, போட்டு அடிச்சிருப்பாங்க. நமக்கு இது 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 கேட்கும் போது எப்படி இருக்குது, நைய புடைத்துனா ஒரு வார்த்தை, அப்படி பைபாசிங் வார்த்தை. பின்பு அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே. நைய புடைத்துன்னா அடிச்சுட்டு அடி வாங்கிட்டு வெளியில் வர திருத்தூதர்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன், அவன் தான் என்னை அடித்தான், அவனை பிடி இவனை பிடி இப்படிலாம் திட்டம் போட்டிருக்கணும். நம்ம அப்படி தானே திட்டம் போடுறோம். குடும்பத்தை உடனே சிதைக்க என்னையை அவர் அடிச்சிட்டார், என்னையே மனைவி திட்டா, என்னுடைய மாமியார் என்னையை பேசிட்டாங்க, இந்த குடும்பத்தை நான் ஒன்று சும்மா விட மாட்டேன். பாருங்கள் நம்ம இப்படி இல்லை ரியாக்ட் பண்ணுறோம், இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க பாருங்கள். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். நீங்களும் அப்படி போகிறதுக்கு தகுதி உள்ள பிள்ளைகள், அவங்கள மாற்றணும் பிள்ளைகளை. இதோ நாம் எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிற பிள்ளைகளாக மாறுகிற போது ஆண்டவர் உண்மையான ஒரு விடுதலையை உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் இருக்கிற இடத்த அவர் ஆசீர்வாதமாக மாற்றி உன்னை அந்த இடத்துல ஒரு சாட்சியாக எழுப்பி நிப்பாட்டுவார். திருத்தூதர்களைப் போல பாருங்கள், தானியேல் 10வது நூல் அதிகாரத்தில், தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 17வது இறைவசனத்திலிருந்து, என் தலைவருடைய ஊழியனாகிய நான் என் தலைவராகிய உம்மோடு உரையாடுவது எப்படி, ஏனெனில் நான் வலிமை எழுந்துவிட்டேன், என் மூச்சும் அடைத்து கொண்டது. அவர் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறார் தானியேலு. அப்பொழுது மனித சாயல் கொண்ட அவர் மறுபடியும் என்னை தொட்டு வலுவூட்டினார். இப்போ பாருங்கள், கடவுள் மனித சாயலில், அப்போவே பழைய ஏற்பாட்டிலேயே வெளிப்படுத்தப்பட்ட விஷயம் இது, மனித சாயல் கொண்ட அவர் என்னை தொட்டு வலுவூட்டினார். மேலும் அவர், மிகுந்த அன்புக்குரியவனே அஞ்சாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடம் கொண்டு துணிவாயிரு என்றார். இவ்வாறு அவர் பேசிய போது எனக்கு துணிவு உண்டாகி, என் தலைவர் பேசட்டும், ஏனெனில் நீர் எனக்கு வலுவூட்டினீர் என்றேன். இப்போ கடவுள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இதை தான் செய்திட்டிருக்கிறாரு. தன் பிள்ளைகளுக்கு அவர் வலுவூட்டுகிறார். அப்போ மட்டும் இல்லை, திருத்தூதர்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அப்போ நாம் என்ன செய்யணும், ஆண்டவரை குறித்து நம்ம போய் எந்த சங்கத்தில் அறிக்கை செய்கிறது? நமக்கு ஒரு சங்கமும் இல்லை, எங்கே பிடிச்சிட்டு போனால் போ இயேசு அறிக்கை செய்யலாம், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எங்கே அறிக்கை செய்கிறது? வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காது விட்டாலும் ஆண்டவரை குறித்து நம்ம அறிக்கை செய்யணும். ஆண்டவரை நீ அறிவி, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்ம வீடுகளில் நீங்கள் என்ன செய்யணும்னா, கை உயர்த்தி துதித்து ஆண்டவருடைய பெருமைகளை பறைசாற்றுங்க. பாருங்கள், சீராக்கின் ஞான நூல் 50:22, இப்பொழுது அண்டத்தின் கடவுளை போற்றுங்கள், எல்லா இடங்களிலும் அரியன பெரியன செய்பவரை, பிறப்பிலிருந்து நம் வாழ்வை மேன்மைப்படுத்துபவரை, தம் இரக்கத்திற்கு ஏற்ப நம்மை நடத்துகிறவரை புகழுங்கள். இதை தான் நம்ம செய்யணும். நம்ம வீட்டில் உட்காந்து நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்தவர் அவரை நீங்கள் துதிங்க. துன்ப நேரம் சோர்ந்து விடாதேன்னு சொன்னவரை துதிங்க. இஸ்ரவேலே பயப்படாதே, உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் வைப்பேன் என்று சொன்னவரை துதிங்க. அப்படி துதித்து நீங்கள் வீட்டில் பறைசாற்றுகிற போது நீங்கள் நினைக்கலாம், 4 செவத்துக்குள்ளே தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். குழந்தை தரிசமாக ஒரு பெரிய பாவியை குறித்து பேப்பரில் படிச்சுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை அடைக்கப்பட்ட வாழ்க்கை முறை, அந்த அடைப்பட்ட இடத்துக்குள்ளே 4 சுவத்துக்குள்ளே அவங்க ஆண்டவரை புகழ்ந்து இதோ அந்த மகனை ஒப்பு கொடுத்து ஜெபித்த பொழுது அவன் சாகின்ற தருவாயிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்ற செய்தியை அந்த பரிசு பத்திரிகையிலே பார்க்குறாங்க. பாருங்களேன், கடைசியில் அந்த ஆத்மாவை காப்பாற்றக்கூடிய வல்லமை 4 சுவத்துக்குள்ளே நீ துதிக்கிற துதிக்கும் ஜெபத்துக்கும் உண்டு. அதுவே அது வீணாய் போவதில்லை, அதை நாம் செய்யலாம். அதை செய்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். அப்போ நீங்கள் வெளியில் 4 பேருக்கு முன்னாடி பேசலாம். எதை குறித்தும் கவலைப்படாத, சூழலை குறித்து கவலைப்படாத, நீ இருக்கிற இடத்துல கரம் உயர்த்து. உன் வீட்டுக்கு நீ ஒரு பெரிய போர் வீரனாக மாறு. உன் வீட்டில் இருக்கிற சாபங்கள் மாறணும்னு சொல்லி கரம் உயர்த்தி துதி. புலம்பலை விட்டுவிடு. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி என் வீட்டில் எப்படி இருக்குது, இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி என் வீட்டில் எப்படி இருக்குது, இப்படியா நீங்கள் எத்தனை பேர்கிட்ட புலம்ப போகிறீங்க? திருத்தூதர்கள் புலம்புலங்க,
அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள், கூடி ஜபித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். சீராக்கிய ஞானம் 51:29 ஆண்டவரின் இரக்கத்தில் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி கொள்வதாக, ஆண்டவரின் இரக்கத்தில் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி கொள்வதாக, அவரை புகழ்வதில் என்றும் நாணம் கொள்ளாதிருப்பீர்களாக. வெக்கப்படாதீங்க. பாருங்கள், நம்ம ஒரு சபையில் ஆண்டவரை துதிக்கணும்னா வெக்கப்படக்கூடாதுங்க. வீட்டில் பிள்ளைகளுக்கு முன்னாடி கை வைத்து துதிக்கணும்னா வெக்கப்படக்கூடாது. இன்றைக்கி கூட ஒரு ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு சகோதரி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பேசும்போது சொல்கிறாங்க, இதோ ஃபாதர், நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணேன், நீங்கள் சொன்னீங்க கரம் உயர்த்தி துதிங்கம்மா, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார்னு சொன்னீங்க, நான் அப்படி செய்தேன், அநேக சாட்சியங்கள், இதோ உங்களுக்கு சாட்சி சொல்ல தான் இப்போ கூப்பிட்டேன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சாட்சியத்தை முன் வைக்கிறாங்க. அப்போ அவங்க நன்றியுள்ள பிள்ளையா சாட்சியத்தை சொல்ல பின்னால் ஓடி வராங்கன்னா காரணம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவங்க ஒன்றுமே செய்யலை, வீட்டில் உட்காந்து அவங்க ஆண்டவரை பறைசாற்றுறாங்க, ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை பறைசாற்றுறாங்க. உன் வாயை விட்டு போகிற ஒரு வார்த்தை எதுவும் பலன் இல்லாமல் அது செயல்படாமல் கிடக்காது, அது கண்டிப்பாக எங்கோ ஒரு இடத்துல செயல்படும். நன்மையான வார்த்தையாக இருந்தால் அது மக்களை அது உயர்த்தி ஆசீர்வதிக்கும், அது எழுப்பி கட்டும். அதே தீமையின் வார்த்தையாக இருந்தால் கட்டப்பட்டிருக்கிற வீட்டை இடிக்கும், அந்த சாபம் நம்ம தலையில் வந்து விழுவோம். அதனால தான் சொல்கிறோம், நீ இடிக்கிற பிள்ளையா இல்லை கட்டுகிற பிள்ளையா எழும்பு. ஆண்டவர் உன்னை அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறாரு. இதோ இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய உயிர்த்த இயேசுவின் அனுபவத்துக்குள்ளே போகிறதுனா என்ன, இதுதான் தீமைகளை வேறறுக்கணும். இயேசு சாமி தீமைகளை வேறறுத்துட்டு வெற்றி வீரராய் நிற்கிறாரு. இப்போ நீ கண்ணுக்கு முன்னாடி உன் வீட்டில் ஒரு தீமையை பார்க்குற, உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு கட்டு நிற்குது, ஏதோ கணவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, உடனே நம்ம என்ன செய்கிறோம், கையை உயர்த்தணும். கணவன் மனைவிக்காக மட்டுமில்லை, உன் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்காக, அவங்க ஆண்டவருக்குள்ளே இல்லைன்னா கை உயர்த்துங்க. எப்போ பார்த்தாலும் காசு பணத்துக்காக கை உயர்த்தினா உனக்கு பதில் கிடைக்காது. ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு, ஆசீர்வாதமான காரியம் எதுங்கிறத அறிந்து கை உயர்த்து, மற்றதெல்லாம் உனக்கு நிறைவாய் கொடுக்கப்படும். நாம் கேட்கும் போதே நம்ம போய் காசுக்காகவும் பணத்துக்காகவும் நல்ல சம்பளம் கொடுங்க ஆண்டவரே, கடவுளுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு. உன்னுடைய எண்ணங்கள் தாழ்நிலையில் இருக்கக்கூடாது, உயர்ந்த நிலையில் இருக்கணும். சீடர்கள் எதை நோக்கி ஓடுனாங்க, இயேசுவினுடைய அந்த நற்செய்தி அறிவிக்கப்படணும்னு ஓடுனாங்க. அவங்களுக்கு வாழ்வு கிடைக்கணும், வயிற்றுக்கு சோறு கிடைக்கணும்னு ஓடலை. அப்படி ஓடி இருந்தாங்கன்னா இயேசு அவங்க கூட இருந்திருக்க மாட்டார். அவர்களுடைய நற்செய்தி எல்லாமே இயேசு நமக்காக உனக்காக இறந்து உயிர்த்தார் என்கிற நற்செய்தி. இதோ நீங்கள் அந்த உணர்வில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை உயர்த்தி பாருங்கள். உயிர்த்த இயேசுவினுடைய அனுபவம் என் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாய் பொங்கி வழியணும்னு சொல்லி நீ குடும்பத்தை ஒப்பு கொடுத்து துதி. உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய சாட்சியாய் மாறணும்னு துதிச்சு பாருங்க. அப்போது உன் பிள்ளைகள் விலகி ஓடினவங்களாம் ஓடி வருவாங்க. உன் பிள்ளைகள் தவறான வழியில் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல இப்படி ஊதாரியாக சுற்றுறான், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைங்க, நல்ல பொண்ணு பார், நல்ல புருஷன் பார், நல்ல வேலை கொடுங்க. பாருங்கள், உன் எண்ணம் பூரா கீழே கிடக்கு. ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. உன் எண்ணத்தை உயர்த்து. ஆண்டவரே, என் பிள்ளை உமக்கு சாட்சியாக எழுப்புகிற அந்த பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி நீ கை வைத்து ஜெபித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் தலமாய் மாறுவார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு உகந்த உயிர்த்த சாட்சிகளாக எழும்புவார்கள். இந்த அனுபவத்தை பெற ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். காட் பிளஸ் யூ. தினம் தன்னை தந்திடும் இன்னுயிரேசுவே, மீதம் மீதம் தீனை துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். ஏற்றருளும் ஆண்டவரே மாற்றிவிடும் உன் பழி பொருளாய், ஏற்றருளும் ஆண்டவரே மாற்றிவிடும் உன் பழி பொருளாய். தினம் தினம் தன்னை தந்திடும் இயேசுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தன் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை
இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து முத திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதம் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் முதம் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதயன் நினைவாக செய்யுங்கள், இதயன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு புகொடுக்கிறோம். முத திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவை நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற மது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். ஆண்டவரே, இதோ போராட்ட களத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருத்தூதர்களைப் போல அகமகிழ்ச்சியோடு உம்முடைய அன்பில் நிறைவடைய செய்வீராக.
உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக பள்ளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகொந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து வரம் அருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கும் எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பார். ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்கி நமக்கு அமைதி அருளும் ஆண்டவர், சாட்சியாய் நம்மை எழுப்புகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ திரு தூதர்கள் நமக்கு முன்பாக நல்ல ஒரு அடையாளமாக நம்மை போல வாழ்ந்தவர்கள் ஒரு நெருக்கடியான இன்னல் சூழ்ந்திருக்கிற சூழல்களெல்லாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறவர்கள். இதோ இந்த வேளையிலே கூட இந்த பாடல் வழியாக அந்த திருத்தூதர்களுடைய உள்ளத்தை ஒத்த ஒரு மனநிலை நமக்கும் கிடைக்க, ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் நாமும் அவர்களோடு இணைந்து ஆண்டவருடைய இந்த இறையரசனுடைய திட்டத்தை இந்த பூவுலகில் நிறைவேற்ற இணைந்து பாடுபடுவோம். இப்பொழுது இணைந்து ஜெபித்து அந்த உள்ளத்திற்காய் மன்றாடுவோம். உலகமிது நினைவினில் எழுதிவிடு, நிலையான நகர உன்
சந்தோஷம் நமக்கு உண்டு, நிலையான நகர உண்டு. நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு, நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா, நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நீலையில்லா உலகமிது, நினைவினில் எழுதிவிடு, நிலையான நகர உண்டு. நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு, நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா, நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. ஆண்டவர் உயிர்த்த இயேசுவாக அவர் சீடர்களை சென்று சந்தித்தார். அவர்கள் முடங்கி கிடந்த நேரத்திலெல்லாம் சந்தித்தார். மகனே மகனே, அப்படியாக ஆண்டவர் உன்னையும் சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய முடக்கமான சூழலிலே, நீ நெருக்கடியான வேளையில் சிக்கி தவிக்கிற போதெல்லாம் உன் ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். இதோ நீ ஆண்டவருக்குள் அவரை சந்திக்கிற பிள்ளையாக மாறுவாயா? மன்றாடுவோம். மலரை போன்ற மனித வாழ்வு உலர்ந்து வாடிடுமே, மனதில் தோன்றும் பலியினில் சென்று வேதனை அடையாதே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நீ அறியாமல் வாழுவதே. பரிசுத்த தேவனின் கரங்களில் வந்தாள் பாக்கியம் நிச்சயமே. நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா, நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா, நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா, நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. ஆமென். அன்பு மகனே மகளே, ஆண்டவர் உன்னை சந்திக்க தயாராயிருப்பது போல நீயும் ஆண்டவரை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவர் உன் வலப்பக்கம் இருந்து உனக்கு உதவி செய்வார். உன் வலக்கரத்தால், அவருடைய வலக்கரத்தால் உன்னை பலப்படுத்துவார். உன் கரம் பிடித்து உன்னை தாங்கி செல்வார். நம்பிக்கையோடு துணிந்து எழுந்து நீ ஆண்டவரில் நம்பிக்கை கொள். இதோ ஆண்டவர் உனக்காய் இறங்கி வருகிறார். நீலலை போன்ற உலகின் வாழ்வு கடந்து போய்விடுமே, நீஜங்கள் என்ன என்பதை அறிந்து வாழ்ந்திட அவசியமே. வல்லவர் இயேசுவின் வருகை ஒரு நாள் விரைவினில்
வந்திடுமே. மனதினில் அவரை ஏற்றவர் மட்டும் மறுரூபம் அடைவாரே. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நினைவினில் எழுதிவிடு நிலையான நகரம் உண்டு நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நிலையான நகரம் உண்டு நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. ஆமைங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்மை சந்திக்கவும் உம்முடைய இரக்கத்தில் இணைந்திருக்கவும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், இதோ உயிர்த்த எங்கள் ஆண்டவர் எங்களோடு தங்கியிருக்கிறார், அவர் எங்களை பலப்படுத்துகிறார் என்கிற விசுவாசத்திலே பயணிக்கிற பிள்ளைகள், இன்னல் நெருக்கடியான வேலைகளில் எல்லாம் அவர் எங்களை பலப்படுத்துவார், நாங்கள் அந்த சூழலை கடந்து செல்ல எங்களை தாங்கி எங்களை ஆசீர்வாதத்திற்குள்ளே அழைத்து செல்வார் என்று நம்பியிருக்கிற பிள்ளைகள், இதோ என்னுடைய இந்த வாழ்க்கையினுடைய கஷ்டமான சூழல் மாறும் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இதோ அந்த மகள் அந்த மகன், இதோ குடும்பத்தினர் அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, பரிசுத்த இரக்கம் என் பிள்ளைகளை இப்பொழுது விடுவித்து எல்லா விதமான தீமையின் அந்தகார சூழலிலிருந்தும் அவர்கள் பரிசுத்தமாய் விடுதலை பெறுவார்களாக. சீடர்கள் அந்த இன்னலான நெருக்கடியான வேளையிலெல்லாம் அகமகிழ்ச்சியோடுமை துதித்ததை போல என் பிள்ளைகளும் உம்மை துதித்து மகிமையை உரிமையாக்கிக் கொள்வார்களாக. நீரே இதோ பிள்ளைகளை பலப்படுத்துகிற அந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்தி தேவ ஆசீர்வாதத்திற்கு முன்பாக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் கரமெடுத்துக் கொள்ளும். ஆமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் பெயரால் அக்களித்த அகமகளே சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்களால்.
வேலை பெருமே, இயேசுவின் இருதயமே இங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆலய நிலை பெருமே. அந்த இதயத்தில் இரக்கமுண்டு, இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு, என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு, எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே இங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆலயம் நிலை பெருமே. இயேசுவின் இருதயமே இங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆலை நிலை பெருமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். சப்ஸ்கிரைப் டு KC Trichy YouTube சேனல். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.